பண்ணவன திட்டினா நல்ல தலைவரா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நல்ல தலைவரா சொல்லுங்க சார். பைபிள் வசனத்தை காட்டி கொலை செய்வார்கள் இவர்கள். They will not move, will not be moved by love. They were not moved by love, they were moved by law. Filled with hatred, கசப்பு, வைராக்கியம். அதுக்கு வசனத்தை எடுத்தாங்க. அவன் ரெஃபரன்ஸ் எங்க இருந்து எடுக்கிறான் பாருங்க, மோசே சொல்லியிருக்கிறார் அல்லவா, ரிலீஜியஸ் ஸ்பிரிட். நீர் என்ன சொல்லுகிறீர்? கிரேஸ் ஸ்பிரிட். ரெண்டு ஆவிங்க நிக்குது. அந்த வசனம் நல்லா வாசிமா. இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ரெண்டு பேரும் சொல்றாங்க, அவரு இவர். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டு, நீங்கள் கிரேஸ் ஸ்பிரிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்போ உங்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க, ஐயா இயேசுவ பாவின்னு சொல்லிட்டாங்க. ஐயா தீர்ப்பை மாற்றி எழுதுங்கய்யா. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த பக்கம் பார்ப்பீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்குறீங்க, ஒரே ஒருத்தன் இருக்கிறான். யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவீங்க? நிறைய பேர் இருக்க பக்கம் சப்போர்ட் பண்ணுவீங்க. சரி, நீங்கள் ஒரு நல்ல லீடர்னு பேர் எடுக்கணும்னா யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவீங்க? தப்பு செஞ்சவனை திட்டுவீங்க, அப்போ தான் உங்களை நல்ல லீடர்னு சொல்லுவான். இந்த இடத்துல கர்த்தர் என்கிட்ட கேட்டார், எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை நான் இருந்தேன் தெரியுமா? என்னை ஒரு நல்ல தலைவனாய் நான் நிரூபித்திருக்க வேண்டும் என்றால் அவளை கூப்பிட்டு எல்லாரும் திட்டிருக்கணும். ஆனால் நான் அவர்கள் முன்பாக நல்ல தலைவனாய் பேர் எடுக்க விரும்பவில்லை. அவளுக்கு ஒரு நல்ல சகோதரனாய் இருக்க விரும்பினேன், நல்ல தகப்பனாய் இருக்க விரும்பினேன். தப்பு பண்ணவனை திட்டினா நல்ல தலைவரா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணா நல்ல தலைவரா சொல்லுங்க சார். திட்டினா தானே சார் நல்ல தலைவர். ஆனா பைபிள் சொல்லுது அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதான் சார் நீ நல்ல தலைவர். கையை தட்டுங்க சார், கையை தட்டுங்க சார். இயேசு சப்போர்ட் பண்ணார், அவர் நல்ல தலைவர் இல்லை. நீங்க சொல்லிட முடியுமா? ஒரு நல்ல தலைவன், he must support, encourage them. புரிந்து கொள்ளுங்கள், அதுதான் புதிய உடன்படிக்கை. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நழுவ விடாதீர்கள், கையை தட்டுங்க. இயேசுவை போல அந்த இடத்துல டெசிஷன் எடுத்துருங்க. ஆமென், ஆமென். இயேசுவுக்கு ஒரு பெரிய சோதனை எங்கு வந்தது? அந்த பொண்ணை காப்பாற்ற போறியா, இல்ல உன் தலையில் இருக்க தலப்பாய நீ காப்பாத்திக்க போறியா? இயேசு அந்த சோதனையில் ஜெயித்தார். கை தட்டுவது அவருக்கு. இன்றைய தலைவர்கள் தோற்று போனார்கள், தோற்று போனார்கள். என்ன செஞ்சிருக்கானோ, 1000 பேர் இருந்தான்டா, இந்த ஒருத்த பக்கம் இருந்தாண்டா, இவன் பக்கம் தான்டா அப்படி நின்றுக்கணும். இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கணும்? உங்க பக்கம் நியாயம் இருக்கு, இந்த பக்கம் அநியாயம் இருக்குன்னே வச்சுக்கோம். நம்ம சரியாக தான் பிரசங்கம் பண்ணியிருக்கோம், பேச்சுக்கு சொல்கிறேன். தப்புனே வச்சுக்கிட்டாலும் இருந்துட்டு போகுது. இதில் என்ன இருக்கு? அவனை மன்னிக்கலாமே, அவனை கரெக்ட் பண்ணலாமே, அவனை திருத்தலாமே என்று தானே இயேசுவின் சீஷர்கள் சொல்லியிருக்க வேண்டும். நான் என்னை வீட்டு பேசவில்லை, இந்த ஆவிதான் கம்ப்ளீட்டாக கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கின்றேன். இப்படித்தான் மக்களை வளர்க்கிறார்கள். அதனால தான் இவர்கள் தவறும்போது மக்கள் மன்னிக்காமல் இருக்கிறார்கள். கணவன் தவறும்போது மனைவி மன்னிக்காமல் இருக்கிறாள். மனைவி மன்னிக்கும் போது கணவன் மன்னிக்காது இருக்கிறான். பெற்றோர்கள் தவறி பிள்ளைகள் மன்னிப்பதில்லை, பிள்ளைகள் தவறி பெற்றோர்கள் மன்னிப்பதில்லை. காரணம், சபைகளிலே மதவாதத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஆனால் அன்பும் மன்னிப்பும் சகிப்புத்தன்மையும் சபையிலே ஊற்றப்பட்டிருக்குமானால் இன்று குடும்பங்கள் பரலோகமாயிருந்திருக்கும் என்று சொல்லுகிறேன். ஆமென்.